ஹைரா படத்தை தொடர்ந்து நயன்தாரா முதன்மை வேடத்துல நடித்து வெளியாகவிருக்கும் படம் தான் கொலையுதிர்காலம். இந்த படத்தை சக்ரி டோலட் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தின் டீசர் சமீபத்துல வெளியாச்சு. இந்த படத்தை எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பாக மதியழகன் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்திற்கு கோரிய கேரியா ஒளிப்பதிவும் செஞ்சிருக்காங்களாம். இந்த படத்துல நயன்தாராவுடன் பூமிகா, பிரதாப் போத்தன் ஆகியோர் முக்கிய வேடங்களையும் நடிச்சிருக்காங்க. நீண்ட நாட்களாக தயாரிப்புல இருந்த இந்த படம் தற்போது சென்சாருக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக படத்திற்கு யூபிஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்காங்க. இதனால இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சு. சிவகார்த்திகேயனுடன் நயன்தாரா நடித்துள்ள மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல இருந்து ஹிப்ஹாப் இசையில டக்குன்னு டக்குன்னு என்ற பாடல் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அண்மையில நடிகர் ராதா ரவி ஒரு பட விழாவில மேடையில நம்ம நயன்தாரா மேடம் பெண்கள் பற்றி பேசியது பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பிரபலங்கள் பலரும் கண்டனமும் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில இது பற்றி மேற்கொண்டு பார்வை படத்துல ஹீரோயினாக நடித்துள்ள சாரதா ஸ்ரீநாத் பேசியிருக்காங்க. அவர் பேசிய வார்த்தைகள் தவறு என தற்போது வரை அவர் உணராமல் இருக்காரு. ஒரே ஒரு படத்தை பார்த்து யாரும் திருந்தி விட போவதில்லை, இருந்தாலும் நேர்கொண்ட பார்வை நிச்சயம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். பெண்களை இப்படி ரேப் ஜோக் செய்து கேலியாக பேசக்கூடாது, ஏன் யோசிக்க வைக்கும் என அவர் கூறியிருக்காரு. மேலும் அதற்காக தான் இந்த படத்திற்கு நேர்கொண்ட பார்வை என டைட்டிலும் வச்சிருக்காங்களாம். இந்த படத்துடைய கதை சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தல அஜித் நேர்கொண்ட பார்வையுடன் எப்படி தீர்வு காண்கிறார் என்பது தானாம். இப்படி ஒரு மாசான ஹீரோ இப்படி கருத்துள்ள கதை களத்தை அதுவும் ரீமேக் படத்துல நடிப்பதற்கு காரணம் தற்போது சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை பார்த்துதான் தல அஜித் இந்த கதையை சூஸ் பண்ணாராம். அதே போல தல ஸ்டைலே பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில பேசுவதை விட தனது படத்தின் மூலம் பதிலடி கொடுத்தால் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த தகவல்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலைப்போட வருமா ஷோவை நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.